மீது அதிக பக்தி கொண்டவராக இருந்தாங்க ஒரு பாட்டி அவங்க தினந்தோறும் இருந்தாங்க பாட்டி காற்றோட கனமழை பெஞ்சிருக்கு அந்த நாட்கள்ல சாலையோர விளக்குகள்லாம் கிடையாது அப்படின்றதுனால அந்த பாட்டி இருள வழி தவறி போயிடுறாங்க இதனால வருத்தம் அடைஞ்ச அவங்க குருவாயூரப்பனுடைய நாமங்களை சொல்லிட்டே போயிட்டு இருந்தாங்க அங்க தென்பட்ட ஒரு சிறுவன் என்ன பாட்டி வழி தவறிட்டீங்களா கவலைப்படாதீங்க நான் கொண்டு போய் உங்களை வீட்டுல சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுங்க கூட இடம் இல்லாத காரணத்தினால இரண்டு பேரும் நனைஞ்சபடியே பாட்டியோட வீட்டை அடைஞ்சிருந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் சிறுவனுக்கு நன்றி கூறிய பாட்டி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த சிறுவன் கோபாலன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னானா